மனவளர்ச்சி குன்றிய பெண்ணை கடத்தி திருமணம் செய்து பணம் பறிப்பு கட்ட பஞ்சாயத்தில் லாஸ்பேட்டை காவல் நிலையம் புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் கட்ட பஞ்சாயத்து செய்யும் வேலை மட்டும் தினந்தோறும் ஜரூராக நடந்து வருகிறது அதிலும் கஞ்சா வழக்கென்றால் அல்வா சாப்பிடுவது போல் லாஸ்பேட்டை காவல் நிலைய போலீசாருக்கு அன்று முழுவதும் தீபாவளி கடந்த வாரம் கிருஷ்ணா நகரை சேர்ந்த தொழிலதிபர் மகளை பாகூர் அருகே உள்ள சேலியமேடு பகுதியை சேர்ந்த ஓட்டுநர் ஒருவர் கடத்தி சென்று திருமணம் செய்துள்ளார் மகளை காணவில்லை என்று தொழிலதிபர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் செய்ததின் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பெண்ணை கடத்திய ஓட்டுநரை தேடி வந்தனர் இதுகுறித்து சேலியமேடு பஞ்சாயத்து ஆரிடம் போலீசார் பெண்ணை ஒப்படைக்கும்படி கேட்டுக் கொண்டனர் அதன்படி நடராஜன் என்பவர் தலைமையில் அந்த பெண்ணை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர் மேலும் பெண்ணிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பெண் மனவளர்ச்சி இல்லாதவர் தெரிய தெரியவந்துள்ளது மேலும் அந்த பெண் போலீசாரிடம் என்னை ஓட்டுநர் அண்ணன் கோவிலுக்கு அழைத்து செல்வதாக கூறி கடத்தி சென்று திருமணம் செய்துவிட்டார் என்று அழுதபடியே தெரிவித்துள்ளார் மேலும் தான் தாய் தந்தையுடன் தான் இருப்பேன் என்று கூறி தந்தையை கட்டிப்பிடித்து அழுதுள்ளார் மேலும் பெண்ணின் தந்தை தொழிலதிபர் என்பதால் திருமணம் செய்ததற்காக மஞ்சள் தாலி கட்டிவிட்டு நஷ்டஈடாக ஐந்து லட்சம் ரூபாய் வேண்டும் என்று கேட்டுள்ளனர் ஆனால் சட்டப்படி மனவளர்ச்சி குன்றிய பெண்ணை கடத்தி சென்று திருமணம் செய்த நபர் மீதும் அவருக்கு துணையாக இருந்தவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய லவ்ஸ்பேட்டை இன்ஸ்பெக்டர் சத்யநாராயணன் சப் இன்ஸ்பெக்டர் பாஷா உள்ளிட்டோர் தொழிலதிபரிடம் ஐந்து லட்சம் ரூபாய் வாங்கி இரண்டு லட்சம் ரூபாய் கடத்தல்காரனிடம் கொடுத்துவிட்டு மீதி மூன்று லட்சத்தை சுருட்டியுள்ளனர் இந்த கொடுமையை கண்ட சமூக அமைப்பு தலைவர் ஒருவர் காவல்துறை தலைவர் மற்றும் அதிகாரிகளுக்கு மனவளர்ச்சி குன்றிய பெண்ணை கடத்தி திருமணம் செய்த வாலிபர் மீதும் பஞ்சாயத்தில் ஈடுபட்ட இன்ஸ்பெக்டர் சத்தியநாராயணன் சப் இன்ஸ்பெக்டர் பாஷா ஆகியோர் மீதும் நடவடிக்கை எடுக்குமாறு புகார் அளித்துள்ளார்